அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கான திருக்குறள் பால் அறத்துப்பால், அதிகாரம் அறன் வலியுறுத்தல், ஆங்கிலத்தில் அசஷன் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் விர்ச்சு. அறத்துடைய பலன்களை பற்றி இப்பொழுது பார்க்கின்றோம். குறள் 32. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. குறள் 32. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறம் அதாவது விர்ச்சு பற்றி, நம்ம எப்படி வந்து உண்மையானவங்களாகவும் உதவி செய்கிறவங்களாகவும் இருக்கிறத பற்றி இந்த திருக்குறளை சொல்லியிருக்காங்க. அதனுடைய விளக்கம், ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்று மறப்பதை விட கொடியதும் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து அறம் மிகவும் முக்கியமானது, அதை தவிர்த்து ஒரு பெரிய நன்மை எதுவுமே கிடையாது, ஒரு உயர்ந்த நன்மையானது அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம போற்றாமல் புகழாமல் அதை நம்ம பின்பற்றாமல் இருந்தோம்னா அதை விட கொடியது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அறத்தை நாம் பேணி காத்தோமானால் அது நம்ம எப்பயுமே வந்து நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், நோ கிரேட்டர் கெயின் தேன் விர்ச்சூ ஆட் கேன் காஸ், நோ கிரேட்டர் லாஸ் தேன் லைஃப் லாஸ். அந்த தமிழில் இருக்கிறதுக்கு அதே வந்து அதனுடைய விளக்கம் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிய நம்மளுக்கு கிடைக்கிற நன்மை இல்லைன்னா அதனுடைய கெயின், நம்மளுக்கு கிடைக்கிற நல்ல ஒரு பயன் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவில் தான் அதிகமாக கிடைக்கிது. அதே சமயத்தில் அதை நம்ம போற்றாமல் பின்பற்றாமல் இருந்தோன்னா அதை விட கொடியது, அதை விட இழப்பானது வேறு எதுவுமே இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருக்குறள். அதனுடைய மேன்மையை சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா எப்படி இருப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போது அறம், நன்மை, உண்மையாக இருக்கிறது பற்றி இந்த திருக்குறளை சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நன்றி, வணக்கம்.